கொரோனா வைரஸ் தொற்றால 80 முதல் 90% வரை நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்த இருவர் 80 நாட்களுக்கு அப்புறமா பூரண குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் உலக நாடுகள் எல்லாத்தையுமே அச்சுறுத்திட்டு வருது. இந்த வைரஸ் தாக்குதலால் இந்தியாவிலும் இதுவரை கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்திலும் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6 லட்சத்தை நெருங்கிட்டு வருது. இவர்களில் 5 லட்சம் பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஜூன் மாதம் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு 80 முதல் 90% வரை நுரையீரல் பாதிக்கப்பட்ட நிலையில் இருவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுக்கு உயிர்காக்கும் உபகரணங்களுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 80 நாட்களுக்கு அப்புறமா இருவரும் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருக்காங்க. குறிப்பாக அரசு மருத்துவமனை மற்றும் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளால் பூரண குணமடைந்து வீடு திரும்பிய இருவரும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தங்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கும் தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொரோனா வைரஸின் அபாய கட்டத்தில் இருந்த இவர்கள் இருவரும் பூரண குணமடைந்து வீடு திரும்பியதால் பொதுமக்கள் பலரும் அரசு மருத்துவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.